கதிராமங்கலத்தில் போராட்டம் நடத்திய பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்டோரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வலியுறுத்தினார். கதிராமங்கலத்தில் போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் உள்ளிட்டோர் சிவராமபுரம் கிராமத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று கதிராமங்கலம் கிராம மக்களை சந்தித்து அவர்கள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், அறிவிக்கப்படாத ஊரடங்கு உத்தரவை கதிராமங்கலத்தில் தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மக்கள் பிரச்சனைகள் குறித்து அக்கறைப்பட்டவர்களாக கவலைப்பட்டவர்களாக இன்றைக்கு இவர்கள் இல்லை. அவர் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி அறிவிக்காத ஊரடங்கு உத்தரவை கதிராமங்கலத்தில் அமல்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து பேசுவதற்காக வந்த மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ திடீரென மேடையில் மயங்கி விழுந்தார். இதனால் மேடையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மயக்கம் தெளிந்த பின்னர் பேசிய வைகோ, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எண்ணத்திற்கு மாறாக தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கைது செய்யப்பட்ட பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்டோரை அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார். ஓஎன்ஜிசி வெளியேறணும், ஜெயராமன் உள்ளிட்ட 10 பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும், இந்த ஓஎன்ஜிசிக்கு எடுபிடி வேலை செய்வதை அரசு நிறுத்திக்கொள்ள வேண்டும். இதுக்கு மொத்த வஞ்சகத்துக்கும் மோடி அரசு காரணம் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். இதனிடையே கதிராமங்கலம் கிராம மக்களுக்கு ஆதரவாக சீர்காழியை அடுத்த பூம்புகார் கல்லூரி மாணவர்களும் நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தில் தனியார் கல்லூரி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் ஓஎன்ஜிசி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்பினரையும் போலீசார் கைது செய்தனர்.